நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜஸ்தானின் தௌசா மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் காய்கறி வியாபாரியான சங்கர்லால் ஷைனி. இவருக்கு 19 வயதில் பிங்கி ஷைனி என்ற மகளும் இருந்தார். பிங்கி அதே பகுதியை சேர்ந்த ஒரு தலித் இளைஞனை காதலித்து வந்துள்ளார். ஆனால் அவர்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த சங்கர்லால் பிங்கிக்கு உடனடியாக வேறொருவருடன் கடந்த பிப்ரவரி மாதம் 16 தேதி என்று அவசர அவசரமாக திருமணமும் செய்து வைத்துள்ளார். ஆனால் திருமணமாகி வீட்டுக்கு வந்த உடனே பிங்கி அங்கிருந்து தனது காதலனான ரோஷன் என்பவுடன் சென்று விட்டார். அவர்கள் இருவரும் பின்னர் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தை அணுகி ஒன்றாக வாழ விருப்பம் தெரிவித்ததோடு தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறும் கோரியுள்ளனர். ஜெய்ப்பூரின் அசோக் நகர் காவல் நிலையம் மற்றும் தௌசாவில் உள்ள போலீசார் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டது. இந்நிலையில்தான் திங்களன்று பிங்கியின் தந்தையான சங்கர்லால் ரோஷனின் வீட்டிற்கே வந்து பிங்கியை கடத்தியதாக கூறப்படுகிறது. புகாரோடு போலீசை அணுகிய பிறகும் அவர்கள் பிங்கியை கண்டுபிடிக்க முயற்சிகள் எடுக்கவில்லை என்று ரோஷனும் குற்றம் சாட்டியும் உள்ளார். வியாழக்கிழமை பிங்கி கடத்தப்பட்ட 4 நாட்களுக்கு பிறகு சங்கர்லால் மகிழா காவல் நிலையத்திற்குள் நடந்து சென்று தனது மகளான பிங்கியை கொலை செய்து விட்டதாக சரணடைந்தார். காதலனை விட்டு மீண்டும் திருமணம் செய்து வைத்து கொண்டவுடன் வந்து வாழுமாறு வற்புறுத்தியதாகவும் அதற்கு அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதால் தனது கையாலேயே கழுத்தை நெறித்து கொலை செய்ததாகவும் அவர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இதையடுத்து சங்கர்லால் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் பிங்கி மற்றும் ரோஷனுக்கு பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்ட பிறகும் போலீசார் அதற்கான முயற்சிகளை எடுக்காததால் இந்த சம்பவம் நடந்துள்ள நிலையில் ராஜஸ்தான் போலீஸின் மீது தீவிரமான கேள்விகளும் முன்வைக்கப்பட்டும் வருகிறது.